எதன் ஒரு உமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினல் மிகு கொடை வடிவினற்பயில் வழி வளமுற இதையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய பொழுது அற்புதமான பொழுது, தீபாவளி திருநாள். இந்த தீபாவளி திருநாள் அன்னைக்கு நம்ம ராசி பலன் சார்பாக அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய இந்த தீபாவளி வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் சந்தோஷகரமாக மகிழ்ச்சிகரமாக கழிக்கக்கூடிய அற்புதமான நாளில் இந்த தீபாவளி திருநாளும் ரொம்ப முக்கியம். இந்த தீபாவளி திருநாள் அப்போது நம்ம பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் ரொம்ப சிறப்பு. ஆனால் இந்த வெடி வெடிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கும். ரொம்ப வயசான வாட்டை வைக்கிறது, குழந்தைகள் முன்னாடி வைக்கிறதெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லுவான். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குது, நாளுக்குண்டான சிறப்புகள் என்னங்கிறத பார்க்க போகிறோம். 27/10/2019 ஸ்ரீவிகாரி வருடம், ஐப்பசி மாதம், 10ஆம் திருநாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை. இன்றைய திதி சதுர்தசி. மதியம் 12:10 பின்பு அமாவாசை. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி. நல்ல நேரம் காலை 7:00 முதல் 8:00 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6:00 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்றைக்கி தீபாவளி பண்டிகை, எல்லோரும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுவோம். சுவாமி படத்துக்கிட்ட வழிபட்டு பெரியவங்ககிட்டெல்லாம் நமஸ்காரம் வாங்கி அவங்ககிட்ட புது துணி வாங்கி உடுத்தி பட்டாசு வெடித்து கொண்டாடப்படுவோட அற்புதமான நாள். இன்றைக்கி சாயந்தரம் பார்த்துட்டோம்னா மகாலட்சுமி பூஜை. இப்போ அடுத்த ஆன்மீக தகவலில் இன்றைக்கி மகாலட்சுமி பூஜையை பற்றி தான் சொல்ல போகிறேன். குபேரலட்சுமி பூஜையை பற்றி நீங்கள் எல்லோரும் இந்த பூஜையை பண்ணி மகாலட்சுமியினுடைய அஷ்டலட்சுமியினுடைய பூர்ணமான அனுகிரகத்தை பெறணும். மகாலட்சுமி அனுகிரகம் வந்துவிட்டாலே ஐஸ்வர்யம் அந்த இடத்துல வந்துடும், எல்லா விதமான நலன்களும் பலன்களும் மாறும். இந்த தீபாவளி பார்த்துட்டோம்னா ரொம்ப விசேஷமான தீபாவளி. நாளை மறுநாள் விடிய காத்தால குரு பயிற்சி இருக்குது. குரு பயிற்சியோட பலனோடு நம்மளுடைய ராசி பலன் நிகழ்ச்சியில் நம்ம சொல்ல இருக்கோம். சரி, இன்றைக்கி ஆன்மீக தகவலில் தீபாவளி அன்னைக்கு செய்யக்கூடிய மகாலட்சுமியினுடைய சிறப்புகள் பற்றியும் அந்த பூஜை எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள்லாம் இருக்கும். இன்றைக்கி மனசில் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரியங்கள் நடக்கும். பெரியவங்கக்கிட்ட சில விஷயத்தை எடுத்து சொல்லி அதற்குண்டான தீர்வுகள் தேடக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். புதிய தொழில் வளர்ச்சிகளுக்குண்டான முயற்சிகள் முழுசு எடுப்பேன். கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரியை கூட சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேர்களே, நல்ல நல்ல நட்புகள் மூலமாக நன்மை பெறக்கூடிய அற்புதமான நல் இன்றைக்கி ரொம்ப நாளாக சந்திக்காத ஒரு நண்பரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்மளை விட்டு பிரிந்தவர்கள் அல்லது பெரியவர்கள், பொதுவாகவே நம்ம அவங்கள பற்றி சதாகாலம் நினைப்பது உண்டு. அவங்க நமக்கு செஞ்ச நல்ல விஷயங்கள் போன்ற அற்புதமான காரியங்கள்லாம் இன்றைக்கி பேசக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில வேலைகளில் யாருக்கேனும் முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் முன்னுன்றும் அதை காப்பாற்றுவீங்க. பழைய வாகனங்கள்லாம் கொடுத்து புதுசாக வாங்கணும், பழைய வீட்டை மாற்றி புதுசாக வீடு கட்டணும், இந்த இடத்த விற்று வேறு இடம் வாங்கணுங்கிற பேச்சுக்கள்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு நல்ல காரியம், திருமணம், சீமந்தம் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் கோபித்துக் கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. யதார்த்தமாக கணவன் மனைவிக்குள்ள அவா ஒன்று பேச, இவா ஒன்று பேச, சின்ன விஷயத்த பெருசாக பேசிடக்கூடாது. 3வது மனுஷால் நம்ம வீட்டில் விடவே கூடாது. நீ வந்து இதுக்கு பேசு, நீ பஞ்சாயத்து பண்ணு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாமே வேண்டாம். பிரிந்த தம்பதினர் ஒன்று கூடுறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு.
இடம் பூர்வீக சொத்தெல்லாம் உங்களுக்கு லாபகரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் இஷ்டப்பட்ட பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினம். இன்ஜினியரிங் படித்தவாளுக்கு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாளுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. வீடு இடம் மாற்றுறது, புதிய வீடு வாங்கிறதுக்குண்டான யோசனைகள்லாம் வரும். சில இக்கட்டான சூழ்நிலைகளில் சமயோஜிதமாக யோசித்து செயல்பட்டுடுது. இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஒன்று நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பர்கள் ஒரு விஷயத்தை மனசில் வைராக்கியமாக எடுத்துகிட்டு செயல்படுவீர்கள். எப்படியோ ஜெயிச்சாகணும். சில நேரம் உடம்பு ஒத்துழைக்காமல் இருக்கும். இருப்பினும் கஷ்டமோ நஷ்டமோ நம்ம கண்டிப்பாக இதை செஞ்சாகணுமே அப்படின்னு சொல்லி முயற்சி எடுப்பில் நிச்சயம் அதை ஜெயிச்சுவிடும். நம்ம கூட இருக்கிறவாளுக்கு ஏதேனும் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், வேலை ஆட்கள் மூலமாக இருந்த பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல நம்மளுக்கு எதிரியாக இருந்துருக்கிறவா இல்லை எதிர்த்து பேசினவா இல்லை ரொம்ப சிக்கல் கொடுத்தவா அவங்கள விட்டு விலகிடும். சில நேரத்தில் பிரிந்து போனவாளை பற்றி யோசிப்பேல் அது நல்லதில்லை. அதே யோசனைகள் இன்றைய நல்ல நாளை கூட அது கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கடனுக்காக அதீத கடன் கொடுத்து வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சினிமா சம்பந்தமான துறையில் இருக்கிறவா வாய்ப்பு தேடுவான், நகைச்சுவை நடிகராக இருந்துன்னு இருக்கிறவா, அதேமாதிரி கதாபாத்திரங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணுறவா, எனக்கு வாய்ப்பு இல்லையேன்னு வருத்தப்பட்டவளுக்கு நல்ல வாய்ப்புகள் கடகராசி என்பவர்களுக்கு உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. சிம்மராசி நேர்கள் ரொம்ப பாசமானவாளை, ரொம்ப பிடித்தமானவாளை சிந்திக்கக்கூடிய அற்புதமான, ரொம்ப நாளாக பார்க்க முடியல, நான் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டுருக்கேன், வெளியூரில் வேலை செஞ்சுட்டுருக்கேன், ஊருக்கு போனோம் 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 நினச்சிட்டுருக்கேன், இன்றைக்கி தான் எனக்கு பெரிய வாய்ப்பு இருந்தது. சொந்த மதங்கள்லாம் கூடி உட்காந்துட்டு இருக்கோம், எங்கே நாங்கள் கூண்ணா சண்டை வந்துடும். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. தெய்வாதீனமாக எனக்கும் நாலு பேர் இருக்கான்னு பெருமிதம் கொள்கிற அளவுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு இடத்துல முக்கியமான நபராக இருக்கும் பொழுது அதில் நல்ல பதவிகள் வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பதவி முன்னேற்றம், சம்பள உயர்வு, இது போன்ற விஷயங்கள் உங்கள் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி தருவேன். சில நேரங்கள் சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட அதை அழகாக பேசி சமாளிக்கக்கூடிய தினமாக என்ற தினம் இருக்குது. சில நேரங்களில் வெளியில் தெரிஞ்சு தானம் பண்ணுவேன், சில நேரம் தெரியாத மற்றவாளுக்கு உதவிகள் பண்ணுவேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, குபேரர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நம்ம நினைக்கிற விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா மன மகிழ்ச்சி கிடைச்சும். இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கும், நல்ல செய்திகள்லாம் காதில் கேட்டு. கால வேலைகள் நிதானமாக போதும். மத்தியான வேலைகளில் நல்ல நண்பரை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். திருமண காரியங்கள், குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு குழந்தை வரம், உத்தியோகம் வேணும் வேலை வாய்ப்பு வேண்டாம்னு நினச்சிட்டுருக்கோம், உத்தியோகத்தில் ஒரு சமயோஜிதமான யோசனை, இன்வெஸ்டர்லாம் எதிர்பார்த்தவாளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரத்துக்கும், இரும்பு சம்பந்தமாக, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக, ஸ்டேஷனரி சம்பந்தமாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமாக, ஸ்பின்னிங் மில், மைண்டிங் மில் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் பண வரவுகள் தேடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள், பூர்வீக இடத்தை கொடுத்து வரவுகளை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரும். இன்றைய தினத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, துளாராசி நேர்களே, சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா மன மகிழ்ச்சியோடு இருப்பேன், வெளியில் காமிச்சிக்கவே மாட்டேன், ஆனால் உள்ளார பயங்கள் இருந்துருக்கும், என்ன நடக்க போகிறதோ எப்படியோ எப்படியோ எப்படியோ. கவலையே பட வேண்டாம், நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய யோகங்கள் கூடிய சீக்கிரம் இருந்துட்டுருக்கு. முயற்சிகள், விடாமுயற்சிகள் நல்ல பலன்களை தரக்கூடிய அளவுக்கு இருந்துட்டுருக்கும். உத்தியோக விஷயங்களில் ஒரு உத்தியோகத்தை மட்டும் நம்பி இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. பல்வேறு உத்தியோகங்கள் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரங்கள் மற்றவா என்ன புரிஞ்சுக்கலையே புரிஞ்சுக்கலையேங்கிற எண்ணம் அப்பப்போ இருக்கும். அப்படி இல்லை, அவங்கவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கா, உங்களை கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்பொழுது அவங்க கவனிக்காமல் இருப்பாளே தவிர, மற்ற சமயத்தில் உங்களை பற்றி அக்கறைகள் குடும்பத்தாருக்கு இருக்க தான் செய்யும். வயசானவாளுக்கு ஏதேனும் உடல் உபாதைகள்னால் கொஞ்சம் பதட்டம் அடையும், கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும். மருத்துவ ரீதியான சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறவாளுக்கு உடல் ஆரோக்கியம் பெருகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் நான்கு நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்களே,
விருச்சிகராசி அன்பர்களே, நிறைய தடங்கல்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், நிறைய விஷயங்களில் பின்ன பேசுவா முன்ன பேசுவா, அதெல்லாம் பார்த்து கண்டுக்கவே மாட்டேன். எப்படியும் கஷ்டப்படும் போது பேசதானே செய்வல், பின்னாடி நான் நல்லா உயரும் பொழுது பார்த்துக்கலான்னு சொல்லி அந்த வைராக்கியத்தை மனசில் எடுத்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் பண்ணுவேன். இறைவன் உங்களுக்கு துணை நிற்கிறார். கூடிய சீக்கிரம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றி உண்டு. லெக்சரர், அதே சமயத்தில் ஹெட்மாஸ்டராக இருந்துருக்கோம், பிரின்ஸிபலாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துருவா, பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்துருவாளுக்கு பதவி இடமாற்றம் மற்றும் முன்னேற்றங்கள் கிடைக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, தன்வந்திரி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. தனுராசி நேர்கள், சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய நீங்கள் இன்றைய தினத்தில் தாமதங்கள் அதிகமாக இருக்கும். என்னடா அது, ரொம்ப வேக வேகமாக எந்திரிப்பா, வேக வேகமாக செயல்படுவா, ரொம்ப இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கால, ஒருவேளை வாளுக்கு பிடிக்கலையோ இந்த காரியம் அப்படின்னு நிறையா பேர் கூட இருக்கிறவான்னு நினைப்பேன். அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய காரியங்கள் காலை வேலைகளில் நிதானமாக இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே எல்லா விஷயங்களும் ரொம்ப வேகமாக செயல்படுவேன். அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி வச்சுருக்கோம், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, திருமண மண்டபம் வச்சுருக்கோம், கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம், லாட்ஜ் வச்சுருக்கோம், ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவாளுக்கெல்லாம் பலன்கள் அதிகமாக உண்டு. ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம், டிசைனிங்கில் இருந்துட்டு இருக்கிறவா, கம்ப்யூட்டர் சம்மந்தமான உத்தியோகம், அனிமேஷன் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நல்ல பேர் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. தனுராசி அன்பர்கள், மகர ராசி நேர்கள், இன்றைய தினத்தோ உங்களுக்கோ இல்லை மற்றவாளோ, அதாவது நீங்கள் ஒரு பிடிமானத்தில் நின்றுட்டெல்லாம் அதை மாற்றிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரே பிடிமானமாக இருந்துட்டு, ஒருவேளை மாத்தின்டா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவளுக்காக பேசுவேன், கொஞ்ச நேரத்தில் திருப்பி உங்களுடைய குணாதிசயங்களில் வந்துடும். சில நேரங்கள் உத்தியோகத்தையும் குடும்பத்தையும் ரெண்டு விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுல கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் திருப்பி சூதாச்சிருவேன். பெண்களுக்கு குடும்ப சுமைகள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருந்துட்டுருக்கும். வீட்டையும் பார்த்து வெளியிலையும் பார்த்து, ஒருவேளை உத்தியோகத்துக்கும் போயிட்டு குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கவனித்து, சில நேரங்கள் நம்மளை கவனிக்க முடியலையே அப்படிங்கிற எண்ணங்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். நாட்கள் கழிஞ்சுட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் பயத்தை கொடுக்கும். கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். வெற்றிகரமாக பல விஷயத்தை சாதிக்கக்கூடிய தினமாக இருந்துட்டுருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துட்டுருக்கும். குழந்தைகளுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கி தரக்கூடிய அற்புதமான தினம். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடெல்லாம் விசேஷ பலன்களை தரும். என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிற பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசினியர்கள், அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நல்ல பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். சில நேரங்கள் சில விஷயங்கள்லாம் ஐயோ என்னால் இது சரியாக செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்தாலும், இருப்பினும் பல நேரங்களில் மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக இந்த தினத்தில் உண்டு. சில நேரங்கள் தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணத்துக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். முன்னி தவற விட்டுட்டோம், இப்படி தவற விடப்படாது, இந்த வாட்டி சக்ஸஸ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு செயல்பாடோடு ஜெயிப்பேன். நிறைய விஷயங்களில் எடுத்தமாக கவுத்தமானு பண்ணாத யோசித்து திறம்பட செய்வேல், அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். சொந்த பந்தங்களுக்கிடையே ஒற்றுமைகள் நீடி வரக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட என் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு திருப்தி தரும் வழிபாடு. மீனராசி என்பர்கள், விடாமுயற்சி வெற்றி தரும்னு சொல்லுவார். எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் விடாமுயற்சியாக இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும், அது நிச்சயம் வெற்றி தரும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா காரியங்களில் விடாமுயற்சி எடுத்து வெற்றி தரக்கூடிய அற்புதமானது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள்லாம் திட்டம் போடுவேல், ஆனால் இன்றைய தினத்தில் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில், பூரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு நல்லபடியாக இருக்குது. சில நேரங்கள் கோவப்படுற மாதிரி மற்றவா பேசுவா, அதுக்கு பெருசாக மனசில் ஏக்க வேண்டாம். சில நேரங்கள் உங்களுக்கு கோவப்படுற மாதிரி குணங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் தெய்வநாமத்தை சொல்லிக்கிறது நல்லது. யாருக்கேனும் சிபாரிசு கையெழுத்து போடுறது, அவள் பணம் வாங்கிறதுக்காக நான் உதவி செய்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை முன்னோக்கி வரதை தவிர்த்துக்கிறதும் நல்லது. மீனராசி என்பர்களுக்கு தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். எதிர்வரக்கூடிய காலங்கள் நன்மையான காலங்களாக உங்களுக்கு வரும். தொழில் ரீதியான சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, சிவ வழிபாடு
மகத்துவமான வழிபாடு மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலங்களை பார்த்தோம் கேட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. தீபாவளி அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை எப்படி பண்ணணும் இதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. பொதுவாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அமாவாசை இன்றைக்கி மகாலட்சுமி பூஜை யதார்த்தமாக பண்ண மாட்டேன். ஆனால் அம்பாளுடைய சக்தி இன்றைக்கி பல ஸ்வரூபலாங்க வியாபித்து இருப்பாள். யாரெல்லாம் வேண்டாலோ அவளுக்கெல்லாம் மன மகிழ்ச்சியோடு அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். நம்ம ஒரு காரியத்தில் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள். வீட்டில் கேட்குறவா யாரெல்லாம் நம்மக்கிட்ட உதவி கேட்குறாளோ அவளுக்கெல்லாம் நல்லபடியாக செஞ்சு கொடுப்போம். அதே போல் அம்பாள் இன்றைக்கி மன மகிழ்ச்சியோடு இருப்பாள், எல்லாத்துக்கும் நல்ல காரியங்கள் பண்ணுவாள். தீபாவளி அன்னைக்கு சாயந்தரம் விளக்கேற்றுற நேரத்தில் குறிப்பாக இன்றைக்கி பார்த்துட்டோம்னா 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு உள்ள உட்கார்ந்து சுவாமியை நல்ல நமஸ்கரணம் பண்ணி கலசங்களை வைத்து ஜலத்தை விட்டு அதற்குள்ளே பச்சைக்கல் பொருத்தை போட்டு எலுமிச்சம்பழத்தை போட்டு மாவிளையை வச்சு மேலே மஞ்சள் தேங்காய் வைக்கணும். வீட்டில் முகம் அம்பாளுடைய முகம் இருந்தால் அம்பாளுடைய முகம் வைக்கணும். அதே சமயத்தில் பழ வர்க்கங்களும் இனிப்பு பண்டங்களும் நிறைய எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வைத்து அம்பாளுக்கு நைவேத்தியம். நான் எனக்கு ஒரு பெரிய கொடுப்பனை பாருங்க, ஒவ்வொரு வருஷம் தீபாவளி அன்னைக்கு நான் வந்து அந்த 10 நாளைக்குள்ளே யதார்த்தமாக காசி போகிற வழக்கம் அந்த இடத்துல அன்னபூர்ணியை தரிசனம் பண்ணுவேன். அன்னபூர்ணியை சுற்றிலும் பார்த்துட்டேன்னா இனிப்பு பண்டங்கள் ஸ்வீட் வச்சுருப்பான், ஒரு எறும்பு கூட வராது. அவ்வளோ சக்தி அந்த ஆலயத்தில். அன்னபூர்ணி சிதாபூர்ணி சங்கர பிராணவல்லவே ஞான வைராகிய சித்தர்த்தம் பிக்ஷாம் தேவியும் நம்ம பார்வதின்னு ஒவ்வொரு பக்தரும் ரொம்ப அழகாக பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த தீபாவளி அன்னைக்கு நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடும் பொழுது அது தேவிகளுக்கே ரொம்ப பிடிக்குமா, உங்களுக்கு பூர்ணமான அனுகிரகத்தை கொடுப்பாங்க. அது மாதிரி முதல்ல பிள்ளையார் பூஜை 5 தடவை தலையில் கொட்டிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா 3 தடவை தீர்த்தத்தை சாப்பிட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாருடைய நாமத்தை சொல்லிக்கிறது சுமகஷ்ட ஏகதந்தஸ்ட கபிலோ கஜகர்ண லம்போதரஸ்ட விகடோ விக்னராஜோ விநாயக தூமகேதோ கணாதக்ஷ பாலச்சந்திர கஜான வக்ரதுண்ட சூர்பகர்ண ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜகன்னு பிள்ளையாரை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்வதி பரமேஸ்வரர் லக்ஷ்மி நாராயணர் குருவையும் அந்த கலசத்தில் நன்னா வேண்டிண்டு அதுக்கப்புறம் வெத்தலை எடுத்து வச்சு அந்த வெத்தலையுடைய நுனி வடக்கல்லது கிழக்க பார்த்துருந்து குங்குமத்தை எடுத்து வச்சுக்கணும். குங்குமத்தை எடுத்து வச்சுட்டு தினம் நம்ம எப்படி பூஜை பண்ணுறோமோ அதே மாதிரி ஓம் மகாலட்சுமி நமக அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஓம் குபேரலக்ஷ்மி நமக அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமியுடைய அஷ்டகம் மகாலட்சுமியுடைய அஷ்டோத்திரம் சகஸ்ரநாமம் போன்ற ஜபத்தை பண்ணி அம்பாளுக்கு அந்த வீட்டில் வச்சுட்டு இருக்கக்கூடிய பழவர்க்கங்களும் மற்ற தேங்காயெல்லாம் உடச்சி நைவேத்தியம் பண்ணி அழகாக ஆராய்ச்சி எடுத்து சுமங்கலிகள் 4 பேர் உட்காந்து பாட்டு பாடி வீட்டில் சொந்த பந்தங்கள் வந்திருந்தார்னா அவளுக்கு குங்குமம் கொடுத்து அவளுக்கு வளையல் கொடுத்து சுமங்கலி செட்டுன்னு சொல்லுவா அந்த பொருட்கள்லாம் கொடுத்து அவட்ட நமஸ்கரணம் வாங்கணும். காசுனால அர்ச்சனை பண்ணுவோம். சில பேர் வெள்ளியில் தாமரை காசு வச்சுருப்பா தங்கத்தில் வச்சுருப்பா, இல்லை அப்படின்னு சொன்னால் 1 ரூபா காசு எடுத்து இந்த காசுனால அர்ச்சனை பண்ணுறது. காசு எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி அது சந்தன குங்குமம் வச்சு நம்முடைய லாக்கரில் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் தீபாவளியை காமிக்கணும். அப்படி காண்பித்து வர ரொம்ப விசேஷமான பலன்கள் இருக்குது. அது ரொம்ப மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது தீபாவளி அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை அவ்வளோ விசேஷம். அடுத்தது அந்த பட்டாசெல்லாம் வெடிக்கிறது. கேரளாவில் இன்றைக்கும் திருஷ்டிகள் போகிறதுக்கு கதன வெடின்னு சொல்லுவாள். இந்த கதன வெடி வெடித்தோம்னா நம்ம திருஷ்டிகள்லாம் போயிடும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நம்ம திருஷ்டிகள் போய் நன்மைகள் பெறுக மகாலட்சுமியினுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு இன்றைய தினத்தில் 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்கிறதுக்குண்டான அற்புதமான ஒரு வழிமுறையான மகாலட்சுமி விரதம் மகாலட்சுமி பூஜையை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களோடு மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேஷையர் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.